தமிழகத்தில் இன்று இதுவரை இல்லாத அளவாக ஆயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்து நூற்று பதினாறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் இன்று மட்டும் பனிரண்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு அதிகரித்துள்ளது மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்காக உயர்ந்துள்ளது இன்று பல்வேறு மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்கு பின்னர் எண்ணூற்று அறுபத்தோரு பேர் குணமடைந்துள்ள நிலையில் மொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் மாநிலத்தில் குணமடைந்தோர் விகிதம் ஐம்பத்து நான்கு புள்ளி ஒன்பது மூன்றாக அதிகரித்துள்ளது என்றும் உயிரிழப்பை பொறுத்தவரை பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதமாக மட்டுமே உள்ளது என்றும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் தமிழகத்தை பொறுத்தவரை பரிசோதனை மற்றும் சிகிச்சை குறித்த தகவல்கள் வெளிப்படையான முறையில் தெரிவிக்கப்படுவதாகவும் இறப்பு விகிதத்தை குறைத்து வெளியிடுவதாக கூறப்படும் தகவல் ஆதாரமற்றவை என்றும் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார்